வணக்கம். ஐராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் நேற்று ஆப்பிள் ஈவெண்ட்டில் ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணின மேக் கம்ப்யூட்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மியூசிக் அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்த புது மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸை பற்றியும் ஹோம்பாட் மினியை பற்றியும் ஏர்பாட்ஸ் 3 பற்றியும் நம்ம சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தவறாமல் செக் பண்ணி பாருங்கள். ஈவெண்ட்லேயே ரொம்ப முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த மேக் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தாங்க. காரணம், எக்ஸிஸ்டிங் லைனப் ஏதாவது ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்பவே ஈகரா பார்த்துட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆப்பிள் வந்து ப்ரோ யூசர்ஸ்க்கு மட்டுமே இந்த ஈவெண்ட்டை வந்து டெடிக்கேட்டடாக மேக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 16-inch மாடல்ஸில் இருந்த 2 லட்சம் ரூபாய், 2,20,000, 2,40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருந்த 16-inch மேக்புக் ப்ரோ மாடல்ஸை மட்டும்தான் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 different மாடலாக 14-inch அண்ட் 16-inch அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் 16-inch மேக்புக் ப்ரோ மாடல்ஸே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆப்பிள் ரிலீஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அது பவர் யூசர்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது அதிக வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க, ரொம்ப நிறைய ஃபுட்டேஜஸோட உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க, எனக்கு சிஸ்டம் எந்த விதத்துலையும் ஸ்லோவாக கூடாது, ரொம்ப டாப் நாட்ச் சிபியூ அண்ட் ஜிபியு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, நான் ஸ்டூடியோ மாதிரி வச்சிருக்கேன், எனக்கு ப்ரைஸ் அண்ட் பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை, ஐ நீட் த பெஸ்ட் மெஷின் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேக்புக் ப்ரோ 16-inch வந்து ஒரு போர்ட்டபிலிட்டியும் சேர்த்து வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆப்பிள் அவங்களுடைய M1 சீரியஸ் சிப் செட்லேயே M1 ப்ரோ அண்ட் M1 மேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய அப்கிரேடை இப்போ இந்த 14-inch அண்ட் 16-inch மாடல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம். நம்ம ஜோக்ஸ்க்காக எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம், பட் அபார்ட் ஃப்ரம் தட் ப்ரோ லெவல் யூசர்ஸ் எக்ஸிஸ்டிங்காக மேக்புக்கில் இருந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு பின்னாடி இருந்து அவங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 14-inch அண்ட் 16-inch மாடல்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். M1 சீரியஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்தவித அப்கிரேட்ஸுமே ஆப்பிள் பண்ணாமல் விட்டது கண்டிப்பாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மேக் மெஷின், மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ ஆர் மேக் மினி இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு விதத்தில் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஐபோன்ஸ் மாதிரி வருஷ வருஷம் ஒரு பெரிய ஜம்பை வந்து டிசைன்லேயோ இல்லை ப்ராசஸர்லேயோ அவங்க வந்து கொடுக்காம எப்படி ஒரு கிராஜுவல் அப்கிரேடாக கொண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் மேக்குக்கு அவங்க ஒரு விதத்தில் அப்கிரேட் ஓல்டர் மாடலுக்கு கொண்டு வராதது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குளோபல் சிப்ஸ் ஷார்ட்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ரீசனாக சொல்லப்படுது. ஆப்பிள்னால அவங்களோட ப்ரொடக்ஷன் டெட்லைன்ஸை வந்து மீட் பண்ண முடியல. பெகட்ரான் ஃபேக்டரிஸுமே வந்து ஐபோன், ஐபேட், மேக் கம்ப்யூட்டர்ஸ், ஈவன் ஏர்பாட்ஸ் ப்ரொடக்ஷனுமே ரொம்ப டிமாண்டாக இருக்கு. அதனால தான் இன்னும் நிறைய பேருக்கு ஸ்டாக்ஸ் வந்து டைமுக்கு டெலிவர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் சில நியூஸ் வந்து இருக்கு. அண்ட் கமிங் பேக் டு த டாபிக், இந்த மேக்புக் ப்ரோ 14-inch அண்ட் 16-inch பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய M1 ப்ரோ அண்ட் M1 மேக்ஸ் ப்ராசஸர்ஸ் தான் ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ப்ரெசன்டேஷனில் வந்து காமிச்சாங்க. எக்ஸிஸ்டிங்காக இருந்த இன்டெல் கோர் i7 8th generation அண்ட் 9th generation ப்ராசஸர்ஸை விட சிபியு பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு 2.7 3.5 டைம்ஸ் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸை பார்ப்போம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜிபியு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 13 times வந்து நம்ம டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரியஸில் நம்மளுக்கு 16-core ஜிபியு வந்து அவைலபிளாக இருக்கு. சிபியூவில் 10-core வரைக்கும் நம்மளுக்கு ப்ராசஸிங் யூனிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இன்சேன் ஆர்கிடெக்சரை வந்து அந்த M1 ப்ரோ அண்ட் M1 மேக்ஸில் வந்து அவங்க காமிச்சது எனக்கு பர்சனலாக எக்ஸைட் பண்ணின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராசஸிங் பர்ஃபார்மன்ஸோட நீங்கள் இதையே இன்னும் டாப் டயருக்கு போகணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 TB ஸ்டோரேஜை தவிர நம்ம ஒரு ஷார்ட்ஸில் நேற்று போட்டிருந்த மாதிரி எப்படி 6 lakhs வரைக்கும் அதை அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருந்தோமோ மேக்ஸ் டவுட் மாடல் ஸ்டோரேஜ் அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.4 lakhs வரைக்குமே ரெடியூஸ் ஆகும். ஸோ 4-5 lakhs அப்படிங்கிற எக்ஸிஸ்டிங்காக இருந்த நம்மளுக்கு 16-inch மேக்புக் ப்ரோக்கு சிமிலரான ஒரு மாடல் ப்ரைஸ் கம்பாரிசனில் M1 மேக்ஸ் ப்ராசஸரில் ஒரு கம்ப்ளீட் பீஸ்ட் அப்படின்னு ஆப்பிள் அவங்க வெப்சைட்லேயே சொல்லியிருக்கக்கூடிய மெஷின் கன்ஃபிகரேஷனை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு காம்படிட்டர்ஸ் ஆன ரைசன் லேப்டாப் மாடல்ஸோட சில கம்பாரிசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் வந்து ஆப்பிள் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஈவன் ஒரு சில சார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் யூசர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூபர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே பிளே ஸ்டேஷன் சோனியோட பிளே ஸ்டேஷன் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் வந்து 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். மேக்புக் ப்ரோ M1 மேக்ஸ் வெர்சஸ் PS5 பார்த்தோம்னா அதோட பேண்ட்வித் மட்டுமே பார்த்தீங்கன்னா 400 GB/s அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரோ சீரியஸில் நம்மளுக்கு 200 GB/s அப்படிங்கிற மாதிரி இருக்கும். PS5 பொறுத்த வரைக்கும் 448 அப்படிங்கிற GB/s பிகாஸ் கேம்ஸ் அண்ட் ரொம்ப ப்ளூரே கேம்ஸ் இதெல்லாமே பிளே பண்ணுறதுனால ஃபியூச்சர் ப்ரூஃபாக வந்து பிளே ஸ்டேஷன் எப்பொழுதுமே சோனி வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்பெக்கை வந்து நம்ம போர்ட்டபிளாக மேக்புக்ஸில் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இப்போ நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரா ஜிபியூ பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா 10.4 TFLOPS வந்து நம்மளுக்கு M1 மேக்ஸ்லையும் 10.3 TFLOPS வந்து பிளே ஸ்டேஷன் 5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. SSD ஓட ரீட் ரைட் ஸ்பீட் வந்து M1 மேக்ஸ் சிப்ஸ் இருக்கக்கூடிய மெஷினில் 7.4 GB/s
செகண்ட் அண்ட் பிஎஸ் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா 5.5 GB/s அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கம்ப்ளீட் ஒரு பெஸ்ட் ஸ்பெக் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த பிரைஸ் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது ஏதோ இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் ஐபோன்ஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி ஐபேட்ஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி அப்படின்னு சிலர் தப்பா நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. ஆப்பிள் வந்து யூஸ்வலாவே எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த டவுட் இல்ல. பட் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் நீங்க மேக்புக் ப்ரோவை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம டிசைன்ல வைஸ் நீங்க அவுடேட்டடா இருக்கு, 2000 அதுக்கு பின்னாடி இருந்த அந்த பவர் புக் ஒரு மேக்புக்கோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்த அதே டிசைனை காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ட்விட்டர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம அதை நம்ம கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரது சரி வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம டிசைனை பத்தி பாத்துருவோம். நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாசிக்கல் டிசைனை தான் வந்து என்னால இந்த ப்ராடக்ட்ல வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. பவர் புக்கை வந்து நான் இன்னும் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது கிடையாதுங்க. பட் ஓவரால் அதோட வெப்சைட்ல பார்க்கக்கூடிய ப்ராடக்டையே தான் நம்ம நேர்லையும் பார்ப்போம். வெப்சைட்ல பிக்சர்ஸ்ல பாக்குறதை விட இன்னும் கையில வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் பெட்டர் ஃபீல் தான் வந்து இதுவரைக்கும் ஆப்பிளோடைய டிசைன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்சோட இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஐடி சிஸ்டம் உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தேன் நாட்சை காமிச்ச உடனேயுமே. பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட், 1080p கேமரா வந்து நாங்கள் 720p பொட்டேட்டோ கேமரால இருந்து 1080p கேமராக்கு அப்கிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருந்தாங்க. வித் இம்ப்ரூவ்ட் அப்பர்ச்சர், அதனால இன்னும் கிறிஸ்ப் அண்ட் கிளியர் வீடியோ கால்ஸ் எல்லாம் நீங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருந்தாங்க. அண்ட் எப்படி நம்மளுக்கு ஐபோன்ஸ்ல வந்து அந்த நாட்சை பியூட்டிஃபுல்லா வந்து ஹைட் பண்ற மாதிரி அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பார் வந்து டிசைன் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி மேக் ஓஎஸ்லயும் வந்து நாட்ச் இருக்கக்கூடிய இந்த மேக்புக் ப்ரோ 14.2 inch and 16.2 inch டிஸ்பிளே மாடல்ஸ்ல உங்களுக்கு அது பெர்ஃபெக்டா பிளெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் டார்க் மோட்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா மேக் ஓஎஸ் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அந்த நாட்சை வந்து கம்ப்ளீட் ஐபோன்ல ஹைட் பண்ற மாதிரியே ஒரு இன்விசிபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப தின்னரான பெசல்ஸ் இருக்கிறதுனால ஒரு எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஐபோன் ஐபேட்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்காங்க. கீபோர்ட் லே அவுட் வந்து ஒரு ஆல் நியூ டிசைன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க 16 inch மேக்புக் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க எடுக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னா நம்ம சேனல்ல சீக்கிரமே நான் டீட்டெயில் ரிவ்யூவையும் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட நான் கொண்டு வந்துடுறேன். அண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2015 பின்னாடி இருந்த அந்த மேக்புக் ப்ரோ மாடல்ஸோட பிகர் சைஸ் 15 inch 16 inch மாடல்ஸ் வந்து எனக்கு ரிமைன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நம்மளுக்கு 16 inch மேக்புக் ப்ரோல இருந்த மாதிரியே நம்மளுக்கு 6 ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து உள்ள பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லார்ஜரான ஒரு ட்ராக் பேடையும் வந்து ப்ரீவியஸா இருந்த அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல பியூட்டி என்ன அப்படின்னா நம்மளுக்கு திருப்பியும் பழைய போர்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் அகைன் கொண்டு வந்தது தான். 2015 வரைக்கும் இருந்த மேக்புக் ப்ரோ மாடல்ஸ்ல இந்த போர்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. எதுக்காக ரிமூவ் பண்ணணும், திருப்பியும் 6 இயர்ஸ் கழிச்சு எதுக்காக கொண்டு வரணும், இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு HDMI போர்ட்ஸ் அடிஷனலா 3 USB-C போர்ட்ஸ் வரைக்குமே வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஹெட்போன் ஜாக் அண்ட் அது இல்லாம SD கார்டு ரீடர் ஸ்லாட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் லைக் இது ப்ரோ லெவல் மெஷின் ப்ரோ யூசர்ஸ்க்காக மட்டும்தான் அப்படிங்கும் போது போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் அனிமேஷன்ல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி பல வீடியோ ரிலேட்டடான ஒர்க்ஸ் பண்றவங்க போர்ட்டபிலிட்டி வேணும்னு எதிர்பார்க்கும் போது இந்த மேக்புக் ப்ரோ மாடல்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா அடாப்டர்ஸ் இல்லாம யூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ் வந்து பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒன்ஸ் அகைன் சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய USB-C நீங்க சார்ஜ் பண்ணலாம். அடிஷனலா நம்மளுக்கு அந்த மேக் சேஃப் வித் மேக்னட்டோட இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல்லான மேக் சேஃப் டெக்னாலஜியை ஒன்ஸ் அகைன் ஆப்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேலையுமே வந்து நம்மளுக்கு ப்ரோமோஷன் 128 டிஸ்பிளேவையும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இட்ஸ் அ ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லணும். எவ்ரி திங் தே ஹவ் காட் தே ஹவ் டெலிவர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். லைக் இப்போ நான் இந்த ஈவெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு M1 ப்ராசஸர் இருக்கக்கூடிய மேக்புக் ஏர் மேக் மினி இதெல்லாம் எதுவுமே ரிஃப்ரெஷ் பண்ணல. ஸோ இப்போ நான் இதை சூஸ் பண்ணலாமா ஆர் ஆப்பிள் மேபி விதின் இந்த இயருக்குள்ள ஏதாவது ரிஃப்ரெஷ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதா. ஸோ ஃபார் எந்த வித லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேக் ரிலேட்டட் ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. ஆப்பிள் ஈவன் ஒரு சைலண்ட் அப்டேட்டா ஜஸ்ட் வெப் பேஸ்ட் அப்டேட்டா பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் நீங்க ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கீங்க, ஆல்ரெடி ரொம்ப டைம் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் M1 மெஷின்ஸே நீங்க கண்ண மூடிட்டு சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணின இந்த மெஷின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டெல் ப்ராசஸர்ஸ் அண்ட் மற்ற காம்படிட்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பீட் பண்ற மாதிரி தான் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. மேபி ஆப்பிள் வந்து ஐபோன்ஸ் எவ்ரி இயர் அப்கிரேட் பண்ற மாதிரி மேக்கையும் எவ்ரி இயர் அப்கிரேட் பண்ணாம ஒரு 2 இயர்ஸ் சைக்கிள் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அதோட ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து பெட்டரா இருக்கிறத வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். குளோபலா சிப் ஷார்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான டெக் கம்பெனிஸையும் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆப்பிள் மட்டும் எக்ஸப்ஷன் கிடையாது. ஐபோன் 13 ப்ரோ மாடல்ஸோட ப்ரொடக்ஷனையே வந்து அவங்க கொஞ்சம் குறைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
நியூஸ் எல்லாம் சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால கூட நிறைய ஸ்டாக் டிமாண்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆர்டர் பண்றவங்களுக்கு முன்னெல்லாம் வந்து டெலிவரி சொன்ன டேட்டுக்கு கிடைச்சிட்டு இருந்தது, பட் இந்த வருஷம் எல்லாமே வந்து தலையில சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஈவன் ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் ஆர்டர் பண்ணவங்களே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் யூனிட் கிடைக்காம போதுமான அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்காம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னாலையும் ஆப்பிள் வந்து இந்த வருஷத்தோட மேக் கம்ப்யூட்டர்ஸோட பிரைஸ்ல ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸை வந்து காமிச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கும் தோணுது. M1 ப்ராசஸர்ஸ் இருக்கக்கூடிய மேக்புக் ஏர் ஆர் மேக்புக் ப்ரோ மாடல்ஸ் ஆர் மேக் மினி மாடல்ஸ் சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது M1 சீரியஸ் ரிலேட்டடான ஸ்பெசிபிக் க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபெலோ யூசர்ஸ் அண்ட் நானுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்றதுக்கு ஆன்சர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யூடியூப் கமெண்ட்ஸ்ல நீங்க கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான கேள்விகள் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வராமையே போயிருது, ரிப்ளை கொடுத்தாலும் மத்தவங்களுக்கும் அந்த ஆன்சர்ஸ் வந்து பயன்படாம போயிருது. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.